ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட்டாக வேலை செய்கிற ஒருத்தருக்கு பெரியவா கிட்ட அதீதமான பக்தி இருந்தது. அவர் அடிக்கடி பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வருவார். ஒரு முறை நமஸ்காரம் பண்ணிட்டு நின்றுட்டே இருந்தார். பெரியவா பார்வைப்பட்டதும் கொஞ்சம் தயங்கி தயங்கி பேச ஆரம்பிக்கிறார். எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, சட்டப்படி எனக்கு கிடைச்சிருக்கணும். என்னோடய ஜூனியர்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைச்சிருத்து, ஆனால் எனக்கு கிடைக்கல பெரியவா அப்படின்னார். அதுக்கப்புறம் நாலஞ்சு தடவை தரிசனம் பண்ண வந்தப்பவும் இதே கம்ப்ளைண்ட்டு தான். பெரியவாளுக்கே அலுப்பு தட்டிடுத்தோ என்னவோ, உனக்கு ப்ரொமோஷன்லாம் வேண்டவே வேண்டாம், கிடைக்கிற சம்பளத்தை வச்சுட்டு சிக்கனமாக குடும்பம் நடத்து அப்படின்னு சூடாகவே சொல்லிட்டார். வங்கி கணக்கருக்கு ரோஷம் வந்துட்டா போல இருக்கு. ஒரு வருஷம் தரிசனத்துக்கு வரவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் சந்தோஷமாக வந்தார். ப்ரமோஷன் கிடச்சிருக்கும்னு நினச்சிருந்தா எல்லாரும். அவரோட முறை வந்ததும் பெரியவா முன்னாடி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார். பெரியவா, நீங்கள் தெய்வம் பெரியவா, ப்ரமோஷன் வேண்டான்னு சொன்னது சரியாக போச்சு. பேங்க்கில் ஏதோ தில்லுமுல்லு, கணக்கில் வராமல் பணப்பரிமாற்றம், சட்டம் மீறிய சலுகைகள், அப்போ இருந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டா. நல்ல வேளை நான் அதிகாரியாக போல, இல்லைன்னா நானும் மாட்டின்ருப்பேன். ரெண்டு மூணு மாதம் கழித்து சீனியாரிட்டி அடிப்படையில் அவருக்கு ப்ரொமோஷன் ஆர்டர் வந்தது. ஆர்டரோடு தரிசனத்துக்கு வந்தார். ப்ரமோஷனை ஏற்றுக்கலாமா, பெரியவா உத்தரவு கொடுக்கணும். இந்த வாய்ப்பு உன்னை தேடி வந்திருக்கு, உதாசீனப்படுத்தாத. ஆனால் ஒன்று, தப்பு பண்ணாமல் உண்மையாக வேலை செய்யணும், நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு பெரியவா சொன்னார். அப்படியே செய்கிறேன் பெரியவா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணார். பெரியவா தொடர்ந்து சொன்னார், நீ தப்பு பண்ணினா எனக்கு கெட்ட பேர் வந்துடும். நிச்சயமாக நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு கண்களில் கண்ணீரோட சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணேன். பெரியவாக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எப்போ கொடுக்கலன்னா நமக்கு எந்த கஷ்டமும் வராது. இதெல்லாம் தெரிஞ்சு நிச்சயம் நமக்கு நல்லது பண்ணுவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பூரண சரணாகதி ஒன்று தான். நம்பி கெட்டவர் யாருமே இல்லை. அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரை.